அறந்தாங்கியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ஒளி பொருட்களை ஒழிப்பது செய்வது குறித்த விழிப்புணர்வு பேனரணி நடைபெற்றது அறந்தாங்கி கோட்டாட்சியர் பஞ்சபரணம் தலைமையேற்று பேரணியை கொடியசத்து தொடங்கி வைத்தார் பேரணியில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணை எண் எண்பத்தி நாலின்படி ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கக்கூடாது சேமித்து வைக்கக்கூடாது விநியோகம் மற்றும் விற்பனை செய்யக்கூடாது என பேரணி வாயிலாக அறிவுறுத்தப்பட்டது மேலும் பேரணியில் கலந்து கொண்ட பள்ளி மாணவி மாணவியர்கள் துணிப்பை என்பது எளிதானது பிளாஸ்டிக் பைக் என்பது விஷமானது வாழை இலையில் சாப்பாடு ஆயுசுணோறு பிளாஸ்டிக் இலை சாப்பாடு ஆயுசு கேடு என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் பேரணியானது அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி பெரிய கடை வீதி காந்தி பூங்கா சாலை பேருந்து நிலை அண்ணா சிலை வழியாக அரசு மருத்துவமனை அடைந்தது நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் மீரான் அலி நகர அமைப்பு ஆய்வாளர் அன்பழகன் சுகாதார ஆய்வாள சேகர் தனியார் பள்ளி தாளர்கள் ஷேக் சுல்தான் முபாரக் அலி மற்றும் துப்புரவு பள்ளியாளர்கள் ஏராளமானோர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அறந்தையில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை அறந்தாங்கி கோட்டாட்சியர் பஞ்சபர்ணம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் ஏராளமான பங்கேற்றனர்